பண்ணாமல் பசுமிக்க பெருமைமிக்க பெண்மிக்க அற்புதமானவர்களுக்கும் ஆன்மீக நிகழ்வுகளுக்கும் ஆர்வாசிக்காரர்களுக்கும் இன்றைக்கி வந்து பிள்ளையாண்டாக்கல ஆன்மீக வளம்பெறி விநாயகர்களில் கும்பாபிஷேகம் நடக்கிறவர்களுக்கு யாகசாலை இருக்கிறது பார்க்கப்படும் இந்த வளம்பெறி விநாயகர். அருள்மிகு குபேரர், அருள்மிகு குபேரர், அடுத்தது அருள்மிகு சந்திரமோகேஸ்வரர், அருள்மிகு திரிபுர சுந்தரி, அருள்மிகு வன்னி தேவயானி சமேத பிரம்மா, வீடுகள்ல அந்த காலத்துல நம்ம பார்த்துருக்கோம் உறவுங்கிற கோலை நடனம். இறைவன் கிட்ட போய் நாங்களுடைய தொண்டன், நீ என்னுடைய தலை. இப்ப சுந்தரமூர்த்தி சாமிகள் மாதிரி இருக்கிறவங்க நம்முடைய நண்பர்கள். இறைவனோட தோழனா மாதிரி இருக்க முடியும். அவன் யார்? அவன் இறைவனுக்கு தோழன். அந்த தோழனாக இருக்கிறார். அப்படியே ஒரு உறவு கொள்ளலாம். இன்னும் சில பேர் பண்றாங்க தெரியுமா? இறைவனை தலைவனாக்கி யாக காலம் தன்னை அவருடைய மனைவியாக ஆண்கள் தன்னை பெண்களாக மாற்றிட்டு பார்த்தாங்க. திருவாரூர் 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 வந்தவுடனே அங்க என்ன பண்றா? தான் பெண்ண மாறி சொல்றார். முன்னே அவனுடைய நாமம் கேட்டார்கள். முதல்ல அவன் பேரெல்லாம் கேட்டான். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் எப்படி இருப்பான்னு கேட்டான். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டார். பின்னை அவனுடைய ஆறு எந்த ஊர்னு கேட்டாராம்? திருவாரூர். பின்னை அவனுடைய ஆறு கேட்டாள். பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அவங்க மேல பைத்தியமே ஒடுக்கிட்டான். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அம்மா அப்பா எல்லாரையும் விட்டு நீங்கினான். அகன்றாள் அகலிடத்தை ஆசார. தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். தலைப்பெண்ணை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இல்லையா? இறைவன் கிட்ட
எப்படி போகிறது? இந்த மாதிரி பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, சீக்கிரம் பண்ணிடு, கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, ஒரு பிரார்த்தனை. இன்னும் சில பேர் எதுவுமே வேண்டாம், ஓ பேரை சொல்லிட்டு இருக்கேன் அதே போதும், அதுவும் பக்தி தான். அவனுக்காக எல்லாரும் காந்தி சொன்னார், ஏழு பாவத்தில் முக்கியமான பாவம் என்ன தெரியுமா? யாரும் இல்லாத பக்தி பெரிய பாவம். பக்தி தன்னை சரியா தெரியும் ₹2,500 கொடுத்து யார் பூனையை வாங்குறானோ அவனுக்கு ₹10 ஆகும். ஏன்னா மாடு ₹2,500 அவனும் பார்த்தான், மாடு ₹2,500 இவன் பிள்ளையில வந்து மாடு ₹10 கடவுளை கூட எப்படி ஏமாத்துறாம தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு மட்டும்தான் அருமையை இருந்து போட்டார். தெய்வத்தன்மையுடையதுனால வாய் சொல் அருளி, ஏதாவது தொண்டு செய்யுமே எல்லாம் செய்யலாம் கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக அதை சாப்பிட போகிறோங்கிற ஆசையோடு எடுக்க போகிற பாருங்க. அப்போ அவர் உடனே அதை எடுத்து விடுவோம், எப்படி வந்தாலும் தெரியாது, அது போயிடும் கிடைக்காது. இப்போ மனசு ஆத்திரம் அடையுமா இல்லையா? அடையலைட்டா அடையலை. நான் சொன்னா எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குமோ அது போல 100 மடங்கு மகிழ்ச்சியை என் பேட்டியை பொழுது நான் வைக்கிறேன். திருவள்ளுவர் சொல்றார், கொடுத்து பாருடா எவ்வளவு மகிழ்ச்சியை நீயே அனுபவித்து மகிழ்வதில்லை, இதற்கு கொடுத்து எல்லாம் செய்வான், எல்லாமே தொண்டுதான். அவைகள் மூலமாக கூட இறைவனுடைய அருளை பெறலாம். இதை எது சிறந்தது என்ற செய்தியை வைத்திருக்கும் முதலிலே அருமை நண்பர் சிவகுருநாதன் அவர்கள் பக்தியில்தான் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற நெறி என்று பேச வருகிறார். அவரை பேசுமாறு அன்போடு கேட்டு அற்புதமான நடுவர் கற்பாடு தான் சொல்ல நூறு இருக்கு, அப்புறம் வெள்ளாறு அப்படின்னா அதுவும் நூறு இருக்கு. நேரத்தில் கேட்குறோம் ஆட்டுக்கு என்ன என் உணவு கொடுக்குறேன், கற்பாட்டுக்கா வெள்ளாட்டுக்கான கற்பாட்டுக்கு தான் சொல்ல இலை கழை கிழவு கிழவியா இலை கழையெல்லாம் உடச்சு போடுவோம், அப்போ வெள்ளாட்டு அப்படின்னா அதுக்கு அதான் கொடுப்பேன். அவர் லேசாக சுதாரிக்க இவ்வளோ ஆண்டியா எந்த கொண்டு கட்டி போடுவ அப்படின்னா கருப்பாட்டையா வெள்ளாட்டையா அந்த கடுப்பாடு கருப்பாடு இந்த கொட்டையில் தான் கட்டிடுவேன். அப்போ வெள்ளாட்டு கருப்பாடுன்னு சொல்கிறேன், வெள்ளாட்டு ரெண்டுமே ரெண்டு தடவை சொல்கிறேன், ஒரே தடவை சொல்ல வேண்டியதுன்னு கேட்டால் கருப்பாடுலாம் எழுது அப்படின்னா. அப்போ வெள்ளாடு அதுவும் எழுது தான் எடுத்து சொல்ல வர நடுவரவர்களே, கடவுளை அடைவதற்கு பக்தியையும் தொண்டையும் திருப்தியே முடியாது என்பது எனக்கு தெரியும். கூட ஒரு பக்தி நெறியால் தான் கடவுளை அடைய முடியும் என்பதை என்னுடைய சொந்த ப்ரொடக்ஷன், சொந்த பட்டு புடவை. இது திருபுவனத்தை நெசவு நேரம்,
சரி, கும்பகோணம் பக்கம் தஞ்சாவூர் மாவட்டம். சரி, எங்கள் ட்ரெடிஷ்னல் மாடல் எல்லாமே ஹேண்ட்லூம் பியூர் சில்க்ஸ். சரி, சாரீஸ் கொஞ்சம் சின்ன சில சாரீஸ் ஓப்பன் பண்ணி காட்டு. ஓப்பன் பண்ணி காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது எல்லாமே கை நெசவு தான், தாலுக்கு டிசைன். சரி, இந்த மாதிரி டிசைன் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருபோணத்தில் மட்டும்தான் இந்த விசிட்டி மடிப்பில் கிடைக்கும், ஒன் சைட் பார்டர். சரி, மற்ற ஏரியாலாம் டபுள் சைடு தான் கிடைக்கும், நம்ம திருபோணம் மட்டும்தான் நீங்கள் ஒன் சைட் பார்க்க முடியும். சரி, இந்த விசிட்டி மடிப்புக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க இந்தியா கவர்மெண்ட். சரி, நமக்கு நம்ம நிறைய கலெக்ஷன் இருக்குது. இந்த இந்த சாரீ சொல்லுங்கள், இந்த சாரீ சொல்லுங்கள். இந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6500 தான். சரி, 6500 ரொம்ப அழகாக நெசவு நெசவு இருக்கும். எல்லாமே மல்டி பார்டர் மல்டி கலர் வந்துடும். சரி, தாளம்பட்டி சைன். ஐயா, நீங்கள் ஃபாரினுக்கெல்லாம் அனுப்புறீங்களா ஐயா? நாங்கள் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, நம்ம ஹிந்து தெய்வங்களுக்கெல்லாம், நம்ம ஊர் நம்ம கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கெல்லாம், கோயிலுள்ள தெய்வங்களுக்கெல்லாம். சரி, நம்ம பட்டுப்புடவைலாம் ரொம்ப விரும்பி சாத்துறாங்க. ஒன் சைட் பாடுறது கட்டுறது ரொம்ப வசதியாக இருக்குது. ஓகே, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் பியூர் பட்டுப்புடவை வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இதே மற்ற ஏரியா படம்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக வரும். சரி, இது நமக்கு 6500 தான், வித்தவுட் பிளவுஸ் தான். எங்களுடைய திருபணம் படவர் பிளவுஸ், வித்தவுட் பிளவுஸ், வித்தவுட் பிளவுஸ். சரி, ரைட்டு. இப்போ வந்து உங்கள் கடையோட விலாசம் சொல்லுங்களேன். என்னுடைய கடை வந்து பார்த்தீங்கன்னா திருபுவனம், 69 சன்னதி தெரு, கும்பகோணம் பக்கம். அதாவது அந்த கோயில் இருக்கு அதுக்கு பக்கத்துல, சரபேஸ்வரர் கோயில் பக்கத்துல, சரபேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு 10 கடை தாண்டி இருக்கு. சரி, ரைட்டு. நம்ம கடையில வந்து டைமிங் சொல்லுங்க, எப்போ டைமிங் இருக்கும், எப்போ வந்து வாங்கிக்கலாம்? காலையில 10 மணிலிருந்து நைட்டு 8:30 வரைக்கும் கடை இருக்கும். லஞ்ச் பிரேக் எல்லாம் கிடையாது? லஞ்ச் பிரேக் எல்லாம் கிடையாது. சரி, எல்லாமே. அப்போ உங்கள்கிட்ட எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு புடவை இருக்கும்? பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பட்டு புடவை இருக்குது, அதனால் 5500 ஸ்டார்டிங் இருக்குது. 5500 வந்து 32,000 வரைக்கும் ஸ்டார்டிங். சரி, சரி, எல்லாமே ஒரிஜினல் பியூர்ஸ் வெட்டிங் கலெக்ஷன் இருக்குது எங்கிட்ட. ஓகே, ஓகே. சாம்பிளுக்கு நாங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன். ஓகே, ஓகே. ஒரு புடவை ஃபுல்லாக விரிச்சு காமிங்க ஐயா. ஓகே, ஓகே, ஃபுல்லாக விரிச்சு காமிங்க. முந்தி, உங்கள்கிட்ட வந்து பட்டு சாரி மட்டும் இருக்கா இல்ல பூனம் எல்லாம் இருக்கா? இல்லை, எங்கள்கிட்ட பட்டுப்புடவை மட்டும்தான் இருக்கு. ரைட்.